press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, this is Raj. Welcome to my channel. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் இஷ்யூ பற்றி நீங்கள் நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, உண்மையாகவே வந்து அந்த காலேஜில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19-20 ஜனவரியில் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா, 2 days ப்ரோக்ராம் தான் அது. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டாக வந்து ஃபோட்டோவில் ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ நிறைய டிராயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிராயிங்லாம் பார்க்கும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓவராக கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அவங்க பண்ண அந்த ஒரு சில திட்டங்கள், அந்த ரஃபேல் ஊழல், ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப மீம்ஸ் மாதிரி ரொம்ப செமையாக வந்து வரைஞ்சி கலாய்ச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் கேட்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கலாய்க்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலே இடம் இல்லை. ஸோ இது எதுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கேட்கலாம். ஸோ கவர்மெண்ட்டை வந்து கலாய்க்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு சில ஆர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் மதத்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னே, ஹிந்து மதத்தை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது. அதில் ஒரு ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரிசூலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த திரிசூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காண்டம் கவர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஆர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய ஆர்ட் வரைஞ்சிருந்தாங்க, அதில் ஒரு சில ஆர்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் இந்த ஒரு மதத்தை தவிர வேறு சில மதங்கள் சம்பந்தமான புகைப்படங்களும் இருந்திருந்தால் இது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகிருக்காது. ஓகேங்களா, இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அதில் வந்து 1% வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அவங்க மேலே வெறுப்பு காட்டுங்க, அவங்க அமைப்பு மேலே வந்து வெறுப்பு காட்டுங்க. ஸோ அதுக்காக அவங்கள பழிவாங்குறோம் அப்படின்ற நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராயிங்ஸ் பண்ணேன், ஸோ அவங்கள சொல்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹிந்துஸையும் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து இது ஒரு ப்ரோ இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இது. ஓகேங்களா, அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மதத்தை பற்றி வேறு சில பழைய நியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ கேரளாவில் அந்த ஃபாதர் நியூஸு, அதுக்கு முன்னாடி நடந்த வேறு சில நியூஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூஸெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நீங்களாம் இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 2 குடும்பத்துக்கு நடுவில் வந்து சண்டை நடக்குது அப்படின்னா இந்த குடும்பம் வந்து இவங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, இவங்க வந்து இவங்கள பற்றி கேவலமாக பேசுவாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்னடா இது 2 குடும்பம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ஸோ அதை அப்படியே நம்ம ஓரளவுக்கு விட பார்க்கணும். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை பற்றி மறுபடியும் தவறாக ஒரு சில கருத்துக்கள் அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போனது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வந்து ரீபப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கான்ட்ரவர்சியை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண தப்பு அதே தப்பை வந்து நம்ம பண்ணாமல் ஸோ இந்த பிரச்சனையை வந்து அப்படியே மன்னிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.